ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஊட்டி சங்கீ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ராகி மாவுலாம் அடங்க, சூப்பராக செய்யலாம். ராகி மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேன். கூடையே முருங்கைக்கீரை வந்து நான் க்ளீன் பண்ணி ஒரு கப் அதே அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மாவு கூடையே போட்டுக்கணும். நல்லா பவுல், அகலமான பவுலில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் முக்கால் கப்புங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயே முக்கால் கப்புங்க. பச்சை மிளகாய் ரெண்டுங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி. பச்சை மிளகாய் ரெண்டு, வரமிளகாய் ரெண்டு, நல்லா பொடியாக கட் பண்ணது. சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் தலை, கொத்தமல்லி தலை பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கலக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாமே எல்லா பக்கமுமே கலங்கும். உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பெல்லாம் வந்து அங்கங்கே சேர்ந்துக்கும். நல்லா கையை வச்சு நல்லா ஃபுல்லாக கலரிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. சுடுதண்ணி காய வச்சுருங்க. அதுக்குள்ளார ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு தண்ணி ஊற்றி இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். பழகாதவங்க தெரியாதவங்க கூட ஈஸியாகவே செய்யலாம். ரொம்ப ஒன்றும் எங்களுக்கு அடை தட்ட தெரியாது அந்த மாதிரிலாம் ஒன்றும் நினைக்கவே வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே ஈஸியாக நம்மளே செய்யலாம், யாரையும் எதிர்பார்க்காம. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் நான். நல்லா கொஞ்சம் பவுல் கொஞ்சம் நல்லா அகலமாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. கலக்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாழை இலையோ இல்லை பேப்பர் வச்சு தட்டி போடுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே வேண்டாங்க. நம்ம டைரெக்டாகவே தோசைக்கல்லையே நம்ம தட்டிக்கலாம். ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. அந்த மாவு எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுக்கும்போதே இந்த பக்குவம் இருக்கணுங்க. இப்போ நான் எடுத்து பார்த்த பக்குவம் உங்களுக்கு அதில் வந்துச்சுன்னா போதும். இப்போ வந்து மாவு வந்து நல்லா உருண்டையே எடுத்துக்கோங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா பாருங்கள், பெரிய உருண்டையாக எடுத்துக்கிட்டுங்க. டைரெக்டாகவே அதுலேயே போட்டு நம்ம தட்டலாங்க. தண்ணி தொட்டுக்குங்க, கூட கூட தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் அந்த மாதிரி தட்டும்போது வந்து உங்களுக்கு நல்லா எவ்வளோ உங்களால் தட்ட முடியுமோ அவ்வளோ தட்டினா போதும். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஒரு ரெண்டு சாப்பிட முடியும் அவ்வளோதான். ஆனால் நல்லா ஹெல்த்தியானது, காலையில் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இன்னொன்று, மதர் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு வந்து இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீடிங் பால் வந்து நல்லா சுரக்கும். அதுக்கு வந்து இது நல்ல ஒரு மருந்துங்க. இவ்வளோதான் இப்போ பாருங்கள், தட்டியாச்சு. நான் அளவான மாவு தான் எடுத்தேன். ஒவ்வொருத்தர் ரொம்ப பெருசாக போடுவாங்க, நம்ம அந்த பெருசாலாம் வேண்டாம், மீடியமான சைஸே போட்டுக்கலாம். இப்போ ஆயில் உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றியிருக்கேன். நெய் கூட போட்டால் உங்களுக்கு பிடிக்கணும், நெய் கூட கொஞ்சம் சேர்த்துலாம். நான் வந்து ஆயிலே விட்டுட்டேங்க. இப்போ ரெண்டு பக்கமே திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற முருங்கைக்கீரை, வெங்காயம் அது எல்லாமே வேகும். அந்த இது நம்ம போட்டிருக்கிற பச்சை மிளகாலாம் கூட உங்களுக்கு வந்து அந்த காரமே தெரியாது நல்லா வெந்ததுனால. இது கூட பொட்டுக்கடலை கூட போட்டு செய்வாங்க, ஆனால் நான் பொட்டுக்கடலையெல்லாம் சேர்த்தவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஃபன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.